ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீடர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவிலே என்ன பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம ப்ளூ போலார் சிச்சில்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ளூ போலார் சிச்சில்டு வந்து எப்படி ப்ரீட் பண்ணுறது, அப்படி ப்ரீட் பண்ணால் என்ன ஃபீடு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூ போலார் சிச்சில்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கவே பார்க்க பேரட் ஃபிஷ் மாதிரி இருக்கும். இதோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா, அதாவது சிச்சில்டு வெரைட்டி பெரும்பாலும் வந்து அமெரிக்காவை சேர்ந்ததாக இருந்தாலும் இதோட ஹைப்ரீடு, அதாவது இதை வந்து ஹைப்ரீட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னா, கான்வீட் சிச்சில்டும் அதே மாதிரி பேரட் ஃபிஷ் சிச்சில்டும் வந்து ரெண்டையும் வந்து ஹைப்ரீட் பண்ணி புதுசாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதான் இந்த ப்ளூ போலார் சிச்சில்டு. இது பார்த்தாலே தெரியும், அதோட சைடு வியூ வந்து என்னால் காமிக்க முடியல. ஏன்னா வந்து இது பேரட் ஃபிஷ் மாதிரி அழகாக இருக்கும். பார்க்கவே கான்வீட் சிச்சில்டு சேர்ந்து இணைஞ்சு கொண்டு வந்த ப்ரீடு இது. தாய்வானில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ப்ரீடை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா செமி அக்ரெசிவ் ஃபிஷ்ஷு. நீங்கள் வந்து இது வந்து எக்கு வச்சுச்சுன்னா நீங்கள் அது தொட்டாலும் வந்து உங்களை கடிக்க வரும். அந்த மாதிரி உள்ள சிச்சில்டு. இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 8 இன்ச்சு வரைக்கும் வளரக்கூடியது இந்த ப்ளூ போலார் சிச்சில்டு. இதோட உடம்புல வந்து ப்ளூ அண்டு பிளாக் வந்து ஸ்ட்ரிப் இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க சின்னதாக இருக்கும். பேரட் ஃபிஷ் மாதிரி பேரட் ஃபிஷ் வந்து வளர்க்க முடியாதவங்க இதை தாராளமாக வளர்க்கலாம். ஈஸியாகவும் ப்ரீட் ஆகக்கூடியது. மேக்ஸிமம் வந்து பேரட் ஃபிஷ்ஷில் வந்து மேல் வந்து ஃபெர்டைல் ஆகாத மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரி வர பேரட் ஃபிஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து இன்ஜெக்ட் பண்ண ஃபெர்டிலைட்டி ஆகாத மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த ப்ளூ போலார் சிச்சில்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் வந்து பேரட் ஃபிஷ்ஷு ஃபீமேல் எக்கு வச்சாலும் மேல் வந்து ஃபெர்டைல் ஆகக்கூடியது தான் இந்த ப்ளூ போலாரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். இது வந்து ப்ரீட் பண்ணோன்னா என்ன பண்ணால், பேரண்ட் வந்து நல்ல பேரண்ட் வந்து சூஸ் பண்ணணும். இதில் மேல் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது நல்ல ஒரு மெச்சூரான ஸ்டேஜில் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஃபீமேலுக்கு வந்து வயிற்றில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்து இருக்கும், அதுவே கண்டுபிடிச்சலாம். இது வந்து மெச்சூரான ஃபீமேலு, இது எக்கு வைக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இதோட டெம்பரேச்சர், வாட்டர் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும். இன்னொன்று பிஹெச் லெவல், ஹார்ட்னஸ் இதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா வாட்டர்லேயும் வந்து இது நல்லா சர்வைவல் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷு, நல்லா வந்து நல்லா வளரக்கூடியது. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா எபோவ் 10 இயர்ஸ் வரைக்கும் கூட வளரக்கூடியது. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கண்டிஷன் பண்ணி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து இது 10 வருஷம் அதுக்கு மேலேயும் வளரக்கூடியது. இதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஒன்று போட்டிங்கன்னா அந்த வாட்டில் டஸ்ட் ஆஃப்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும், நல்லா டஸ்ட் இல்லாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது வந்து அதோட இடத்த பொறுத்து தான் இது ப்ரீட் ஆகும். ஆக்சுவலாக இந்த மேல் ஃபீமேல் வந்து எப்படி ப்ரீட் ஆகுன்னா, ஒரு பானை ஒன்று வச்சுருங்க, அந்த பானைக்குள்ளே போய் தான் வந்து முட்டை வைக்கும் ஃபீமேலு. அது ஒரு 5 நாள் கழித்து வந்து ஃப்ரைஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது கேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸை வந்து சூப்பராக கேர் பண்ணோம். பக்கத்தில் யாரையும் விடாது, நம்ம போய் விரலை வச்சாலும் கூட நம்மளை கடிக்க வரும். அந்தளவுக்கு நல்லா கேர் பண்ணும். குட்டியை வந்து அந்தளவுக்கு சாப்பிடாது. ஒரு தடவை எக் வச்சுச்சுன்னா 100 இல்லேருந்து 200 முட்டை, குட்டியிலேருந்து 90% வரைக்கும் ஹேச்சிங் ஆகும், ஈஸியாக ஹேச்சிங் ஆகும். இது வந்து ஒன்றே ஒன்றே அடிச்சுக்கிறோம். எப்போனா இந்த குஞ்சுலேருந்து கொஞ்சம் ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நல்ல ஃபீடு கொடுக்கணும், லைவ் ஃபீடாக கொடுக்கலாம், பிளட் வார்மு அப்புறம் ஃப்ரோசன் ஆர்டிமியா அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த எக்கு வந்து எப்போ வைக்கிறதுக்கு முன்னாடியே பேரண்ட் வந்து லைவ் நல்ல ஒரு இதாக கொடுங்க, ஃபுட்டாக கொடுங்க, லைவ் நல்லா ஸ்டெர்லைட் பண்ண பிளட் வார்மு ஃப்ரோசன் ஆர்டிமியா இதுகளை கொடுத்தாலே வந்து எக்கு வந்து ஈல்டு வந்து நல்லாவே வைக்கும். ப்ளூ போலார் சிச்சில்டு இது வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். இன்னொன்று லாவா ராக்கு இந்த மாதிரி செட்டப் போட்டிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். இது வந்து மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப ஈஸி, ப்ரீடிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதோட இடத்துக்கு வந்து செட் ஆகணும். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து கிளாஸ் டேங்கில் வச்சேன், எக்கே வைக்கலை, வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் அது வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிச்சு. அதோட இடம் வந்து அதுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் எக்கு வைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு வச்சிருக்கு. நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மாற்றினதுக்கப்புறம்
ஃப்ரைஸ் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பக்கத்தில் அந்த குட்டி குட்டியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து அது வைக்கும்போது சீக்கிரமாக வச்சிருச்சு, அந்த பானைக்குள்ளே போய் முட்டையை வச்சுச்சு, அதிலேருந்து வந்து குஞ்சுகள்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பேர்டு மாதிரி தான் சொல்கிறோம், பேரட்னு சொல்கிறோம். பேரட்டுக்கு எப்படி பானை வச்சு எப்படி ப்ரீட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இதுவும், பேரட் ஃபிஷ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த பானையில் உள்ளே போய் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இந்த குஞ்சுகள்லாம் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த சைடு இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.